நாம் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதில் மிக முக்கிய பங்காக எது வகிக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைப்பது போல் அந்த பொருளின் விலை இல்லை, ஒரு பொருளின் நிறம்தான், அதாவது அதன் கலர் நாம் அந்த பொருளை வாங்குவதற்கு ஒரு மிக முக்கிய காரணத்தை வகிக்கின்றது. அட, ஒரு பொருளின் நிறத்துக்கும் நாங்கள் அதை வாங்குவதற்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் இருக்க போகின்றது என்று கேட்கின்றீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய சாய் நிரோ ஷோவை பார்க்கத்தான் வேண்டும். ஹாய் அண்ட் வணக்கம் நண்பர்களே, இன்றைய சாய் நிரோ ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எப்போதாவது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கடைகளுக்கு போய் மீண்டும் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தேவைப்படாத ஏதாவது ஒரு பொருளையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கின்றீர்களா? கண்டிப்பாக அப்படி செய்திருப்பீர்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதற்கு அந்த பொருளின் வெளி தோற்றமும், அதைவிட முக்கியமாக அதன் நிறம் தான் காரணமாக இருக்கும். பொதுவாக ஒரு புதிய தயாரிப்பை வெளியிடும் முன் அதன் வெளிப்புற தோற்றம் மற்றும் அதன் ஈர்க்கக்கூடிய நிறம், இவை இரண்டும் ஒருவரை அதிகம் கவரும்படியே தயாரிக்கிறார்கள். புள்ளி விவரங்களின் படி 85% மக்கள் வண்ணங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். உண்மை சொல்ல போனால் ஒவ்வொரு நிறமும் நமக்கு ஒவ்வொரு விதமான உணர்வை தூண்டுகின்றது. அது உங்களுக்கு தெரியுமா? உதாரணத்திற்கு கருப்பு பலத்தையும் சக்தி மற்றும் துல்லியத்தையும் குறிக்கின்றது. இதன் காரணத்தால் தான் இது விலை அதிகம் உள்ள ஆடம்பர பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு கட்டடம், நிதி, உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பொருட்களிலும் அதிகமாக கருப்பை பாவிப்பார்கள். இதுவே பச்சை நிறம் செழிப்பை குறிக்கிறது. மேலும் இது அழுத்தத்தை தளர்த்த உபயோகிக்கப்படுகிறது. இதன் காரணத்தால் தான் பச்சை நிறத்தை பெரும்பாலும் மருத்துவம், அறிவியல், பயணம் சம்பந்தப்பட்ட பொருட்களில் அதிக அளவில் உபயோகிக்கப்படுகின்றது. நீல நிறம் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது. இது வங்கிகள் மற்றும் வியாபார நிறுவனங்களில் பெரும்பாலும் காணப்படுகின்றது. இந்த வரிசையில் மஞ்சள் நிறம் உங்கள் கவனத்தை ஈர்க்க உதவுகிறது. மேலும் மஞ்சள் நிற பொருளை வாங்குபவர்களின் நம்பிக்கை மற்றும் இளமையை இது வெளிப்படுத்துகிறது. சிவப்பு நிறம் ஆற்றலை பிரதிபலிக்கிறது. இது இதய துடிப்பை அதிகரித்து ஒரு அவசர உணர்வை ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, ஒன்று கவனித்து பார்த்திருக்கின்றீர்களா? இதன் காரணத்தால் தான் பெரும்பாலும் தள்ளுபடி விற்பனை குறிகள் சிவப்பிலேயே இருக்கின்றன. அடுத்ததாக இளம் சிவப்பு நிறம் பெண்களை கவர உபயோகிக்கப்படுகிறது. ஊதா நிறம் அமைதி ஏற்படுத்த உதவும். இது அழகு சாதன பொருட்கள் மற்றும் வயதை குறைக்கும் பொருட்களில் உபயோகிக்கப்படுகிறது. நம்மை அறியாமலேயே ஒரு பொருளின் நிறம் மற்றும் வடிவத்தின் அடிப்படையில் நாம் அந்த பொருளை வாங்குகின்றோம். இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், இந்த விஷயம் அந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கின்றது. எனவே அவர்களும் ஒரு புதிய பொருளை உற்பத்தி செய்யும் போதே நிறங்களை அதுக்கேற்றவாறு தெரிவு செய்து எங்களை அவர்களின் வலைக்குள் சிக்க வைக்கின்றார்கள். சக நண்பர்களே, இதுதான் இன்றைய சாய் நிரோ ஷோ. இனி நீங்கள் கூறுங்கள், நீங்களும் எப்பொழுதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கியிருக்கின்றீர்களா? இதற்குரிய பதிலையும் இன்றைய ஷோ பற்றிய உங்கள் கருத்தையும் வழக்கம் போல் எனக்கு தெரிவித்து விடுங்கள். தொடர்ந்தும் எனது சாய் நிரோ ஷோவை தவறாமல் பார்க்க கண்டிப்பாக இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் எனது யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து விடுங்கள். சார் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய் நிரோ ஷோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நிரோ ஷோ.